இதுதான் நம்மளோட பேக்கேஜ் நேம் com.java.basics அப்படிங்கறத நம்மளோட பேக்கேஜ் இந்த பேக்கேஜ்ல நான் பைலகம் அப்படினு ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன் எந்த ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் அதாவது ஒவ்வொரு கிளாஸ்க்கும் கண்டிப்பா ஒரு மெயின் ஆக்டிவிட்டி இருக்கும் மெயின் மெத்தட் இருக்கும் அந்த மெயின் மெத்தடுக்குள்ள தான் நம்ம மத்த எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கால் பண்ண முடியும் இதுதான் பேஸ் ஐடியா இப்போ அதுதான் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இப்போ காலேஜில் கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை பைக்கில் வந்து சாவி போடுற மாதிரி இந்த சாவி போடுறது தான் மெயின் ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் தான் நீங்கள் கியரை டவுன் பண்ணுறது கியரை அப் பண்ணுறது இல்லை பைக்கில் கிக்கரை மிதிக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலையுமே நம்ம பண்ண முடியும் அந்த மெயின் ஆக்டிவிட்டி தான் அந்த மெயின் ஆக்டிவிட்டி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆக்ஸ்னு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க அது இங்கே ஆரம்பிக்குது இங்கே முடிஞ்சது இந்த கிளாஸ் இங்கே ஆரம்பிக்குது இங்கே முடிஞ்சது இப்போ இந்த மெயின் மெத்தடுக்கு உள்ள நான் இந்த பர்டிகுலர் கிளாஸில் இப்போ என்னோட கிளாஸ் நேம் பைலகம் இந்த பர்டிகுலர் கிளாஸில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லணும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பேஸ் வேணும் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு கிளாஸில் கொண்டு வந்து வைக்கணும்னா ஸ்பேஸ் வேணும் இப்போ பைலகம்ங்கிறது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் நான் ஒரு லேப்டாப் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா லேப்டாப் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் கரெக்ட் அப்போ நான் பைலகமில் லேப்டாப் கொண்டு வரேன் அதை பைலகம்லேயே எனக்கு ஸ்பேஸ் வேணும் கொண்டு வந்து வைக்கிறேன் ஏன் டைரெக்டாக இந்த லேப்டாப் லேப்டாப்னு போடாமல் இங்கே பைலகம்னு போட்டு அதாவது கிளாஸ் நேம் கொடுத்து ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்குறோம் அப்படின்னா பைலகத்தோட லேப்டாப்பையும் நான் கொண்டு வந்து பைலகம்ங்கிற கிளாஸில் மெமரி ஸ்பேஸில் கொண்டு வந்து வைக்கலாம் என்னோடய லேப்டாப்பையும் நான் பைலகத்தில் கொண்டு வந்து வைக்கலாம் கரெக்டாக என்னோடய லேப்டாப் கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னா இப்போது மை அப்படிங்கிறது கிளாஸ்னா ஒரு கிளாஸ் அப்படின்னா மை அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுக்கிறேன் இப்போ மை லேப்டாப் ஈக்குவல்ஸ் டு நியூ பைலகம் அப்படின்னு எழுதலாம் ஆனால் இங்கே வந்து நம்ம மைன்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் பண்ணியிருக்கணும் நான் பொதுவாக இந்த இடத்துல ஏன் கிளாஸ் நேம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் அதுதான் சரியா இந்த இடத்துல இது எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸில் அதுக்கு மெமரி க்ரியேட் பண்ணுறோம் புரியுதா இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணலாம் இப்போ மெயின் மெத்தடுக்குள்ள இந்த ஆப்ஜெக்டை வச்சு ப்ரௌஸ் பண்ணு அப்படின்னு நான் என்னோட சிஸ்டம்கிட்ட சொல்கிறேன் ஜாவாட்ட போய் நீ வந்து இப்போ ப்ரௌஸ் பண்ணு அப்படின்னு ஜாவாட்ட போய் சொல்கிறேன் சொன்ன உடனே எனக்கு ப்ரௌஸ்னால் என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்குது ப்ரௌஸுங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் நமக்கு தான் தெரியும் சிஸ்டமுக்கு தெரியாது ஆனால் சிஸ்டம் தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா அந்த ப்ரௌஸுங்கிறதுக்கு உண்டான ப்ராப்பர் டெஃபினிஷனை கொடுக்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக அந்த ப்ராப்பர் டெஃபினிஷன் இன்சைட் கிளாஸ் அவுட் சைட் மெயின் மெத்தட் இருக்கணும் சொல்கிறது புரியுதா இன்சைட் கிளாஸ் பைலகத்துக்குள்ளே லேப்டாப் இருக்கணும் ஆனால் பைலகத்தில் மெயின் ஆக்டிவிட்டி வந்து பைலகத்தோட டோரை ஓப்பன் பண்ணுறது தான் மெயின் ஆக்டிவிட்டி டோரை ஓப்பன் பண்ண ஸ்பேஸ்லேயே உட்காந்து ப்ரௌஸ் பண்ணணுங்கிறது கிடையாது நீங்கள் பைலகத்துக்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் ப்ரௌஸ் பண்ணுற ஆக்டிவிட்டியை செஞ்சுக்கலாம் ஆனால் உள்ளே நுழைஞ்ச உடனே இதை பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னேன் சரியா இப்போ இங்கே அண்டர்லைன் பண்ணி காட்டுறது த மெத்தட் ப்ரௌஸ் இஸ் அன்டிஃபைன்ட் ஃபார் தி டைப் பைலகம் பைலகம்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க அதில் ப்ரௌஸ்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க ஆனால் அந்த ப்ரௌஸுங்கிற மெத்தட் என்ன பண்ணணும்னே எனக்கு புரியலையே அதை எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னு சிஸ்டம் கேட்குது அதுக்குண்டான ஆப்ஷன் தான் க்ரியேட் மெத்தட் ப்ரௌஸ் இப்போது இந்த இடத்துல இந்த ப்ரைவேட் வாய்ட் ப்ரௌஸ் அப்படின்னு க்ரியேட் ஆகிருக்கோம் இந்த ப்ரைவேட்னா என்ன வாய்டுனா என்ன இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் இப்போதைக்கு எனக்கு தெரிய வேண்டியது வரிசையாக சிஸ்டம் பார்த்துட்டே வரும் ஓகே இந்த பேக்கேஜில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த கிளாஸ் இங்கே ஆரம்பிக்குது இந்த இடத்துல முடியுது அடுத்து ஒரு மெயின் மெத்தடுக்குள்ளே போயிருக்காங்க அந்த மெயின் மெத்தட் இங்கே ஆரம்பிக்குது இங்கே முடியுது அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ஜெக்டை வச்சு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அந்த ஆக்டிவிட்டியோட டெஃபினிஷன் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறது பண்ணுன்னு சொல்கிறதுல ஓப்பன் டக் டக் கோ டாட் காம் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம் அது என்னோட இஷ்டம் இல்லை ஓப்பன் கூகுள் டாட் காம் ஓப்பன் பைலகம் டாட் காம் இந்த மாதிரி என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் இந்த டெஃபினிஷனை நான் தான் தீர்மானிக்கிறேன் எப்போ என்ன பண்ணணுங்கிறத நான் தான் சிஸ்டமில் சொல்லப்படுறேன் இது வரைக்கும் புரியுதான்